अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वल आकिबतु लिल मुत्तकीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मद बिन अब्दुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम व अला आलिही व सहाबिही अजमईन। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम, व क़लीलुम मिन इबादी शकूर। क़ाला नबीना व हबीबना सल्लल्लाहु अलैहि वसल्लम, इन्नमल अमालु बिल ख़वातिम। रज़ियना बिल्लाहि रब्बन व बिल इस्लाम दीना وبي محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا। இரண்டு இருளின் இனிய ஒளியாய் பவனி வரும் பௌர்ணமி நலவாய் சகுன பார்த்த மக்கள் மத்தியில் மாநபி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்பர்கள் வந்த பொழுது, தன் சமுதாயத்தினுடைய அழுக்கை பார்த்த பொழுது, அந்த அழுக்கை தன் அழுகை என்னும் கண்ணீரால் துடைத்து, சின்ன வயதில் சொன்னதை செய்து அல் அமீன் என்ற சான்றிதழை பெற்ற நமது எம்பிரான் முஹம்மது நபி முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போற்றியவனாகவும், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபாய் தாபீன்கள் வலிமார்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பற்றாபருங்கிறனை உண்டாகட்டுமாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுக்கும் பரக்கத்தான் வாழ்வையும் அபிவிருத்தி நிறைந்த வாழ்வையும் வல்லரகுமானை நீ தந்தருள் புரிவாயாக. ரமலானை அடைந்தோம், ரமலான் எங்களை விட்டு விடைபெறுகின்றது. யாழ்லாம் நாங்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக எங்கள் அனைவர்களையும் நீ ஆக்கியருள் புரிவாயாக. எங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்தருள் புரிவாயாக. நரகத்திலிருந்து எங்களுக்கு நீ விடுதலை நீ தந்தருள் புரிவாயாக. சொருக்கும் பூஞ்சோலை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. நபிகளாரோடு சொருக்கத்தில் இழக்கூடிய வாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக. உயர்தரமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்ற சுவனத்தை வல்லரகுமானே எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. உலகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான இந்த நோய்களை விட்டும் உலக மக்களையும் எங்களையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. எங்கள் ஊர் மக்களை பரக்கத்தானவர்களாக அபிவிருத்தி நிறைந்தவர்களாக யா அல்லாஹ், எல்லா விதமான நியமத்துக்களுக்கும் சொந்தக்காரர்களாக ரப்புல் ஆலமீனே நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களையெல்லாம் பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, உன்னிடத்து நாங்கள் கேட்கின்றோம். யா அல்லாஹ், எத்தனையோ பாவக்கரைகள் நாங்கள் சுமந்து நிற்கின்றோம். எங்களுடைய பாவத்தின் காரணத்தினால் எங்களை மீண்டும் மீண்டும் தண்டனையில் ஆழ்த்தி விடாதே. வரக்கூடிய ரமலானாவது சிறப்பான ரமலானாக எங்களுக்கு நீ அமைத்து தர வேண்டும். இப்பொழுதும் சிறப்பாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். இருந்தாலும் கூட ரப்புல் ஆலமீனே, எங்களுக்கு சிறப்பாக நீ ஆக்கித்தர வேண்டும். பள்ளியிலே நாங்கள் தொழுக வேண்டும். யாழ்லாம் லைலத்துல் கதருடைய இரவையெல்லாம் நாங்கள் இழந்து விட்டோமோ என்று என்ன தோன்றுகின்றது. இருந்தாலும் நாங்கள் வீடுகளில் தொழுதிருக்கின்றோம். எங்களுடைய துவாக்களையும் எங்களுடைய தொழுகையும் நீ கபூல் செய்வாயாக. குறையில்லாத வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை ரப்புல் ஆலமீனே எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. ஏழை எளிய மக்களுக்கு யாழ்லாம் நீ நிம்மதியை நீ தந்தருள் புரிவாயாக. உனக்காக வேண்டி நாங்கள் தொழுக வேண்டும், உனக்காக வேண்டி நாங்கள் இபாதத்து செய்ய வேண்டும். வல்லர்குமானே, நீ தௌஃபிக்கு செய்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு யாழ்லாம் சந்தோஷமான வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையும் வல்லர்குமானே நீ தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகளும் சரி, நாங்களும் சரி, பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். வல்லர்குமானே, நீ தௌஃபிக்கு செய்வாயாக. அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, ரமலான் நம்மை விட்டு விடைபெறுகின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்வான், ஷஹுரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல்லின் நாசி உபையினாத் மின் அல்ஹுதா. அந்த ஆயத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்வான், ஒலி துக்மிலுல் இத்தத ஒலி துக்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வலி அல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் இதை பரிபூர்ணமாக படித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். உங்களுக்கு நாம் எப்படி வழிகாட்டினமோ அதை போன்று நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். வல அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. இது திருக்குர்ஆன் நமக்கு பறைசாட்டுகின்றது. என் அன்புக்குரியவர்களே, குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்த்தால் நன்றி செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் என்றும் விடுவது கிடையாது. ரமலான் நம்மளை விட்டு விடைபெறுகின்றது. இதுதான்
நமக்கு இந்த வருடத்தினுடைய இந்த ரமலானுடைய கடைசி ஜும்மாவாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தனை நாட்களும் செய்த அமல்களையும் அல்லாஹ் கபுல் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இனி இதே போன்று ஒரு ரமலான் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. ரப்புல் ஆலமீன் உன்னுடைய சன்னிதானத்தின் தொழக வேண்டும் என்ற ஒரு பாக்கியத்தை நாம் கேட்க கடமைப்பட்டு இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருள் முடிவானாக. அன்புக்குரியவர்களே, நன்றி செய்யக்கூடிய அடியானாக நாம் மாற வேண்டும். எப்படி மாற வேணும்? அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஒலி துக்மில் இத்தத்தை ஒலி துக்கப்பிருல்லாக அலாமாக தாக்கும். வலஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செய்யுங்கள் அல்லாஹ் சொல்கின்றான். ஏன் கேட்டா, நாம் நன்றி செய்தால், நன்றி உணர்வோடு நடந்து கொண்டால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். நன்றி உணர்வு இல்லை என்றால் நாயை விட கேவலமாகத்தான் இருக்கக்கூடாது. ஆறறிவு படித்த மனிதன் நாம், ஆறறிவு உள்ளவன் நான் நாம் என்பவர்கள். மிருகங்கள் கூட ஒரு துண்டு போட்டால், கறித்துண்டை போட்டால் கூட நாய் சுற்றி வரும். சாதாரணமாக பாருங்க, ஒரு பால் பானை இருக்குது, அந்த பால் இருந்தால் அந்த பானையை பூனையை சுற்றி சுற்றி வருகின்றது. அதை போன்றுதான் நமக்கு செய்த உபகாரத்தை எண்ணி அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செய்ய வேண்டும். நாம் மிருகங்களை விட மோசமாக மாறிவிடக்கூடாது. எப்படி நபிமார்கள், வலிமார்கள், நல்லவர்கள் எல்லாம் செய்தார்கள், நன்றி உணர்வோடு நடந்து கொள்வது என்பது நல்லவர்களின் இயல்பாக இருக்குகின்றது, வானவர்களின் வணக்கமாக இருக்குகின்றது, நபிமார்களின் அது அடையாளமாக இருக்கின்றது. என் அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரு கவலை. என்ன? ஜவளி ஷாப்பிங் செல்லவில்லை, ஒரு கவலை இருக்குகின்றது. ஒரு பெருநாளை சந்தோஷமாக கொண்டாட முடியுமா, முடியாதா என்ற ஒரு எண்ணங்கள் இருக்குகின்றது. அல்லாஹ் நம்மளுக்கு நல்லபடியாக ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய உள்ளங்களை பார்க்கின்றான், பள்ளிவாசலில் நின்று தொழுக முடியவில்லை என்றாலும், நாம் இங்கே நின்று தொழுதாலும், வீடுகளில் தொழுதாலும் அல்லாஹ் அதை கபுல் செய்வான். அல்லாஹ் நமக்கு அதிகமான நல்ல எண்ணங்களை தருவான். இனிதான் நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறையாக இருக்கின்றது. பள்ளிவாசலோடு இன்ஷா அல்லாஹ் நாம் தொழுவோம், பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவோம். இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் பள்ளிவாசலில் அந்த தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இழந்திருக்கின்றோம், எத்தனை இழந்து விட்டோம், இப்பொழுது இழந்து நிற்கின்றோம். பள்ளிவாசல் தொழ முடியவில்லை என்ற ஏக்கங்கள் இருக்கின்றது. இப்போ கூட நம்ம நினைப்போம், என்னடா அல்லாஹ் என்ன உபகாரம் செஞ்சிருக்கான், அவனுக்கு என்ன நன்றி செய்யணும்டு. என் அன்புக்குரியவில்லை, சாதாரண ஒரு 100 ரூபாய் யாராவது கொடுத்து அவருக்கு எந்திரிச்சு நாம் சலாம் சொல்லுகின்றோம், அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம், ஒரு 1 லட்சம் ரூபாய் கடந்து கொடுத்துருந்தாண்டா கொஞ்சம் அவருக்கு அப்படி இப்படிமா நடந்து கொள்கின்றோம். ஆனால் நம்மை படைத்தவன் கண்ணை தந்திருக்கின்றான், நம்மளுக்கு உடல் உறுப்புகளை தந்திருக்கிறான், எத்தனையும் நம்மளுக்கு வாழ்வதற்காவிடி வீடை தந்திருக்குகின்றான், தோட்டங்களை தந்திருக்கிறான், பிள்ளைகளை தந்திருக்குகிறான், மனைவிகளை தந்திருக்குகிறான். இதற்கே நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் அல்லவா? ரமலானை அடைந்தோம். எப்படி நபிமார்கள் அவர்களெல்லாம் நன்றி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்? ஹஸரத் அய்யூப் அலி இஸ்லாமுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். அவர்கள் சந்திக்காத சோதனைகள் கிடையாது. மிகப்பெரிய செல்முந்தர், நபிமார்களில் மிகப்பெரிய பணக்காரர் ஹஸரத் அய்யூப் அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள். அல்லாஹ்ட்ட ஷைத்தான் சொன்னா, அவர்களெல்லாம் அய்யூப் இடத்திலெல்லாம் பணம் இருக்குகின்றது, செல்வம் இருக்கின்றது, அதனால் வணங்குகின்றார். என் அன்புக்குரியவர்களே, ஹஸரத் அய்யூப் அலி இஸ்லாமர்கள் சொத்துக்களை இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள், மனைவி இழந்தார்கள், அத்தனையும் இழந்தார்கள். புழுக்கள் அவர்களை அழித்து கொண்டிருந்தது, உடல் முழுவதும் புழுக்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அவர்கள் படுத்திருப்பார்கள், எழுந்திருத்தால் சதைகள் எல்லாம் கீழே விழுமாம். அந்த அளவுக்கு ஹஸரத் அய்யூப் அலி இஸ்லாமர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் கைவிடப்பட்டார்களா? அவர்கள் நன்றி உணர்வு இல்லாமல் நடந்தார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், புழுக்கள் எல்லாம் அரித்து விட்டது. அல்லாஹ்வுடைய அதை சொல்வான், நபியே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அய்யூபை நாம் அழைத்தோம், அவரும் அழைத்தார், எந்த அளவுக்கு என்று தெரியுமா? உடல்கள் எல்லாம் புண்களால் சோதிக்கப்பட்டார்கள், புழுக்களால் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய உடல் முழுவதும் புழுக்களாக இருந்தது. அதாவது ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிமார் 4 பேரில் 3 பேர் போயிட்டாங்க, ரஹிமாமா மட்டும்தான் இருந்தாங்க கடைசி வரையிலும். ரஹிமாமா அவர்கள் வந்து ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தார்கள். என்கடா, கணவனுக்கு நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார்கள். முதல்ல பொருளாதாரத்தை கொடுத்தான், அடுத்து பொருளாதார இல்லமாக்கனா பிள்ளைகளை இழக்க வைத்தான், மனைவி இழக்க வைத்தான், சொந்த பந்தங்களை இழக்க வைத்தான். அத்தனையும் இழக்க வைத்தாலும் கூட
அல்லாவுக்கு நன்றி செய்வதை அவர்கள் மறவதில்லை. நன்றி செய்தார்கள், நன்றி செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் மனைவி வந்து சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, ரப்பி அன்னி மஸ்ஸன்ய துர்ரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யல்லா எனக்கு நோய் தொற்று இருக்குகின்றது, அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன். நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார்கள். மீண்டும் அதை போன்று அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்தான், மனைவியை கொடுத்தான், தோட்டங்களை கொடுத்தான், துறவுகளை கொடுத்தான். நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார்கள். என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்புக்குரிய முகநூல் நண்பர்களே, கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்தான். வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியவில்லையே, சோதனையாக ஆகிவிட்டதே, பெருநாளை சந்தோஷமாக கூட கொண்டாட முடியாத நம் மனைவி மக்கள் என்றெல்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றலாம், கண்டிப்பாக தோன்றும். சாதாரண மனிதன் தானே நாமெல்லாம், தோன்றாமல் இருக்காது. இதற்கு முன்னால் உள்ள காலங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் கேட்டா, பதுரில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி, உஹுதில் இஸ்லாமியர்களுக்கு தோல்வி. அல்லாஹ் ஆறுதல் சொல்லாம், வலக்கது நசரக்கும் அல்லாஹு பி பத்ரி வந்தும் அதில்லா வத்தக்குல்லாஹல ஃபத்தக்குல்லால அல்லக்கும் தஸ்கூரோ. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, பதிர்களத்தில் உங்களுக்கு நாம் வெற்றி கொடுத்தோம், நீங்க நன்றி செய்யுங்கன்னு அப்படின்னா அல்லாஹ். என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு முன்னால் உள்ள ரமலானை நம்ம யோசித்து பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிஃப்டாக நமக்கு தந்திருக்கிறான். பள்ளிவாசல போய் தொழுதும், எல்லாம் வணங்கணும், நோன்பு திறப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு சென்றோம், சந்தோஷமான முறையில் நண்பர்களோடு நாம் நோன்பு திறந்தோம் என்ற வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த வருடம் ஒரு வருடம் தானே, நாம் அல்லாஹ் சோதித்து பார்க்கின்றான். எங்கே சோதனை இருக்குகின்றதோ அல்லாஹ்வினுடைய பார்வை அங்கே இருக்குகின்றது. இப்பொழுது உலகம் முழுவதும் அல்லாஹ் சோதித்திருக்கின்றான். என் அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் நம்மளை சோதித்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுதுதான் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்தாலும் நன்றி செய்ய வேணும், கொடுக்கவில்லை என்றால் நன்றி செய்ய வேணும். இதுதான் நல்லவர்களுடைய அடையாளம் என்று பெருமக்கள் சொல்லித்திருக்கின்றார்கள். ஹசரத் மூசா நபியினுடைய வரலாறு எடுத்து பாருங்க, துவா செஞ்சாங்க, எல்லா ஃபிரௌனை அழித்து விடு. வக்கால மூசா ரப்பனா இன்ன காத்தைத்த ஃபிரௌன, அதாவது கொடுங்கோலன் ஃபிரௌன் ஆட்சி செய்தான், எந்த அளவுக்கு நோவீனப்படுத்தினான் தெரியுமா, மூசா நபிய கொடுமைக்கு மேல் கொடுமைப்படுத்தினான். முதன் முதலாக ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்தது ஹசரத் மூசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரன் ஹாரூன் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் தான். அல்லாஹ் துவாவை உடனே அங்கீகரிச்சிட்டானா? இன்னைக்கு நாமெல்லாம் சொல்லுவது உண்டு, முதல் நோன்பிலிருந்து கேட்கணும், அல்லாஹ் பள்ளி வாசல் தொழுக வேண்டும், தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அல்லாஹ்க்கு கண் இல்லையா, அப்படியெல்லாம் பேசுகின்றோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு நபி ஹசரத் மூசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் சாதாரண ஒரு நபி அல்ல, அல்லாஹ்வோடு பேசிய நபி. அப்படிப்பட்ட அந்த நபி துவா செஞ்சு 40 வருடம் கழிந்ததற்கு பின்னால் தான் நல்லா ஏற்றுக்கொண்டான். ஆனால் துவாவை அங்கீகரிச்சுட்டான், ஆனால் அழிச்சது எப்போ, 40 வருடம் கழிந்ததற்கு பின்னால் தான். அதற்காக வேண்டி அல்லாஹ் ஃபிரௌனை அழிக்கலை அப்படின்னு நன்றி உணர்வு இல்லாமல் இருந்தாங்களா? என் அன்புக்குரிய முகநூல் சொந்தங்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாமும் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரக்கூடிய ரமலான் சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கி தருவான். இப்பொழுது ரமலான் நம்மளை விட்டு விடைபெறுகின்றது, அமலோடு இருக்க வேண்டும், அமலுக்கள் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். நபிமார்களெல்லாம் எப்படி அவர்களெல்லாம் நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எடுத்து பாருங்கள். ஐஷம்மா வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்குகின்றார்கள். இரவு நேரத்தில் ஐஷாம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா ஐஷா நான் தொழுது கொள்ளலாமா என்று கேட்குகின்றார்கள். ஐஷாம்மா சொன்ன வார்த்தை என்ன, யரசுரல்லாம் உங்களுடைய மகிழ்ச்சி எதுவோ அதுதான் என்னுடைய சந்தோஷம், நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். காலு கடுக்க அவர்கள் தொழுதார்கள். தொழுக வேண்டுமா? அல்லாஹ் அவர்களை குறித்து சொல்லுவான், இன்னா ஃபத்தஹனா லக ஃபத்ஹம் முபீனா லியஃஃபிர் லக்கல்லாஹுமா தக்கத்தம் மின் தம்பிக்குமா தாஹன், உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் நாம் மன்னித்து விட்டோம். இது நபிகள் பெருமானாரை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனால் காலு கடுக்க தொழுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், சுபுகுத் நேரம் வந்து விடுகின்றது, ஹஸரத் பிலால் வந்து அழைக்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் அழுது கொண்டிருக்கின்றார்கள், தாடி நிரம்ப கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். பிலால் கேட்கின்றார்கள், நபியே நாயகமே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லவா, ஏன் இப்படி அழுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அஃபலா அபுதன் ஷக்கூரா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன,
நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடிய அடியானாக மாற வேணாமா என்று கேட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, காலுகடுக்க வணங்கினார்கள், தாடி நிரம்ப அழுதார்கள். ஏன்? அல்லாஹ்வினுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வினுடைய பார்வை தன் மீது பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள் இதைவிட சோதனையான காலத்தை சந்தித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு 10வது ஜும்மாவை பள்ளிவாசல் தொழுக முடியவில்லை என்று வருத்தங்கள் ஏக்கங்களும் இருக்குகின்றது. நமக்கு நிறைய ஏக்கங்கள் இருக்குகின்றது. 85 வயது சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஹசரத், இதை போன்று நாங்கள் சந்தித்தது கிடையாது எங்கள் வாழ்நாளில், எங்களுடைய வாழ்நாளில். 50 வயது சந்திக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை நாங்கள் சந்தித்தது கிடையாது. இனி பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலங்கள் வந்துவிடக்கூடாது. ஆனால் நம் முன்னோர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் மிகப்பெரிய சோதனையை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார்கள். இன்னைக்கு நாம நன்றி உணர்வை மறந்துவிட்டோம். அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செய்ய வேண்டும். எத்தனைக்கும் இது இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்களே, நோம்பு இருந்தும் கூட நோம்பு வைக்காமல் இருக்கிறாங்களே, எத்தனை நபர்கள் இருக்குகிறார்களே, எத்தனை நாடுகளில் நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். என் அன்புக்குரிய முகநூல் நண்பர்களே, என் அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் நமக்கு இதையாவது தந்திருக்கிறானே, வீட்டிலேயாவது நம்ம நோம்பு வச்சிருக்கிறோம், வீட்டிலேயாவது தொழுதிருக்கிறோம், இதுவும் இல்லாதவர்கள் எத்தனைவர்கள் இருக்கிறார்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சோதனை நடந்தது தெரியுமா? அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் மங்கோலியர்கள், சங்கிஸ்தான், இவர்களெல்லாம் ஒரே நாளில் இஸ்லாமியர்கள் 2 லட்சம் பேர்களை கொண்டார்கள். பாக்தாத் மாநகரம் எப்படிப்பட்ட பாக்தாத் மாநகரம் தெரியுமா? இஸ்லாமியர்களுடைய கல்வியின் தலைமையகமாக இருந்த இடம் பாக்தாத் மாநகரம். ஆனால் நடந்தது என்ன? 2 லட்சம் நபர்களை கொலை செய்தார்கள் மங்கோலியர்களும் சங்கிஸ்தானும் சேர்ந்து. ஆனால் அல்லாஹ் கைவிட்டான் அவர்களை. இதோடு இஸ்லாம் அழிந்து விட்டது என்று நினைத்தார்கள். எழுத்துக்களை, குர்ஆனுடைய எழுத்துக்களை மாற்றவேண்டும் நினைத்தார்கள். பாங்குக்கு பாங்கு சொல்வதற்கு தடை, தொழுகைக்கு தடை, குர்ஆன் ஓதுவதற்கு தடை, பள்ளியில் பாங்கு சொல்ல முடியாது, இமாமத்து செய்ய முடியாது. இமாம்களை கொலை செய்தார்கள், முஅத்தீன்களை கொலை செய்தார்கள். ஆனால் நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார்கள் அவர்கள் எல்லாம். இன்னைக்கு நாம் எப்படி இருக்குகின்றோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குகின்றோம்? என் அன்புக்குரியவர்களே, சங்கிஸ்கான்களும் மங்கோலியர்களும் எந்த அளவுக்கு செய்தார்கள் தெரியுமா? இஸ்லாமியர்களை எல்லாம் கொடூரமாக தாக்கினார்கள், கொடூரமாக கொண்டார்கள். பள்ளிவாசல் முழுவதும் இரத்த கரையாக இருந்தது. முட்டுக்கால் வரைக்கும் வரலாறுகள் சொல்லப்படுகின்றது, முட்டுக்கால் வரையிலும் இரத்தம் வடிந்து கொண்டு இருந்தது என்று. உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களை கொலை செய்தார்கள் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலகட்டத்தில். ஆனால் இஸ்லாமியர்கள் நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார்கள், நம் முன்னோர்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை கைவிடவில்லை. உலகத்தில் உள்ள நூலகத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனை அனைத்தும் எரித்தார்கள். இஸ்லாத்தை இதோடு அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். இது நமக்கு இதைவிட மிகப்பெரிய சோதனையை சந்தித்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய வாப்பாமார்கள், உம்மாமார்கள் இதைவிட பயங்கரமான சோதனையான காலத்தை சந்தித்தார்கள். ஆனால் ரமலான் வந்துவிட்டால் அவர்கள் ஒரு காலத்திலையும் நன்றி உணர்வு இல்லாமல் இல்லை, நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரே நேரத்தில் 2 லட்சம் பேர்களை கொலை செய்தார்கள். அதோடு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள நூலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குர்ஆன்களையும் எடுத்து வந்து எரித்தார்கள். இந்த மங்கோலியர்களும் இருக்குகிறார்களே, அதாவது கடலில் குர்ஆன் அனைத்தையும் போட்டு அதற்கு மேலே பிரயாணம் செய்தார்கள். 2 மாத காலங்களாக பிரயாணம் செய்தார்கள் கடலில் போட்டு. அப்படியானால் இதோடு இஸ்லாம் அழிந்து விட்டது என்று நினைத்தார்கள். குர்ஆனை எல்லாம் எடுத்து எரித்துவிட்டு கடலிலே போட்டுவிட்டு வருகின்ற பொழுது 5 வயது சிறுவன் பாக்தாத் மாநகரத்திலே இதோடு இஸ்லாம் அழிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, சோதனையான காலத்தை இஸ்லாமியர்கள் சந்தித்திருக்கிறார்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது 5 வயது சிறுவன், என் அன்புக்குரிய முகநூல் சொந்தங்களே, என்ன நடந்துச்சு தெரியுமா? 5 வயசு சிறுவன், இதோடு இஸ்லாம் போச்சு, இனி வாங்க சொல்ல முடியாது, இக்காமல் எதுவும் சொல்ல முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது பாக்தாத் மாநகரத்திலே ஒரு தெருவில் வைத்து 5 வயது சிறுவன் குர்ஆனை ஓதுகிறான். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் அப்படின்னு சொல்லி மினல் ஜின்னத்தி மைனாஸ், 5 வயது சிறுவன் குர்ஆனை முடிக்குகின்றான். இதை பார்த்துட்டு மங்கோலியர்கள் எல்லாம் அசந்து போய்விட்டார்கள். அப்போதான் நினைத்தார்களெல்லாம் குர்ஆனில் தாளில் மட்டும் இவர்கள் இஸ்லாம் இல்லை, இவருடைய உள்ளத்தில் இருக்குகின்றது குர்ஆன் முழுவதும். 5 வயது சிறுவன் நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார்கள். என் அன்புக்குரிய முகநூல் சொந்தங்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதைவிட கொடூரமான காலத்தை எல்லாம் நமது முன்னோர்கள்
சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விட்டதாக இல்லை. சரித்திரம் பாருங்கள், சரித்திரத்தை புரட்டிப்பாருங்கள். சஹாபிகள் சந்திக்காத சோதனையா, வேதனையா, கஷ்டமா, நஷ்டமா, எத்தனை எத்தனை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார்கள். உகுது போர்க்களத்தை எப்படி இருந்தது? உகுது போர்க்களம் ஆஸ்பத்திரியாக ஆகிவிட்டது, ஆஸ்பத்திரியா மாறிவிட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய பல் உடைக்கப்பட்டு இருக்கின்றது, கண்ணங்கள் கிழிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கள் எழுந்திருத்து வந்தார்கள் அல்லவா? ஆனால் நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார்கள் அல்லவா? என் அன்புக்குரிய முகநூல் சந்தங்களை, பெருநாள் இன்னும் ஒரு சில தினத்தில் நம்ம அடைய இருக்கணும். சந்தோஷமாக கொண்டாடுவோம். வீட்டில் தொழுதாரும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். சங்கிகளுக்கு இது ஒரு படிப்பனையாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இன்னொரு செய்தி சொல்கிறேன். ரஷ்யாவில் 19 நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு சோதனையை சந்தித்தார்கள் இஸ்லாமியர்கள். பாங்கு சொல்வதற்கு தடை, குரான் ஓதுவதற்கு தடை, இஸ்லாம் அங்கே குரான் நூலுக்கு தடை, பள்ளிவாசல் கட்டுவதற்கு தடை, தடைக்கு மேல் தடை, அத்தனையும் தாண்டி நின்றார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். எதற்கும் அஞ்சவில்லை நம்முடைய முன்னோர்கள். 19 நூற்றாண்டு நடந்த ஒரு சரித்திரத்தை நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், குர்ஆனுடைய நூலை பிரதி எங்கே பார்க்க முடியாத ரஷ்யாவில் 19 நூற்றாண்டில் ஒரு 50 வருட காலங்கள் நீடித்தது, ஒரு 60 வருட காலங்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், ஒரு நூற்றாண்டு கூட என்று சொல்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் இல்லாமல் போச்சா? சோதனைகளை சந்தித்தார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், துல்ஃபிகார் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அந்த நாட்டுக்குள்ளே போன 19 நூற்றாண்டில் அந்த நாட்டுக்குள்ளே போன என்ன சூழ்நிலை இருக்கின்றது, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குகின்றது என்று, இஸ்லாம் வளர்ந்திருக்குகின்றதா இல்லை, அடியோடு அழிந்திருக்குதா என்பதை நாங்கள் ஆய்வு செய்வதற்காக சென்றோம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? நாங்கள் குரானை கையில் வைத்திருந்தோம். துல்ஃபிகார் அவர்கள் சொல்கின்றார்கள், எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒரு 49 வயது நிரம்பிய ஒரு பெண்மணி வருகின்றார்கள். வந்தோடனே உங்கள் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார்கள். இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்களான்னு பார்ப்பதற்காக வேண்டிய நாங்கள் சென்றோம். அப்போ இதுதான் குரானை பண்ணோம், இது குரானை பண்ணோம். அந்த துல்ஃபிகார் தன்னுடைய கித்தாபிலே தன்னுடைய நூலிலே பதிவு செய்கிறார், இது குரான். அப்படியா, இது குரான்? ஆச்சரியமாக கேட்டார், இதுதான் குரானா, இதுதான் குரானா என்று ஆச்சரியமாக கேட்டார். அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, ரஷ்யாவில் அந்த பெண்மணி 49 வயது நிரம்பிய அந்த பெண்மணி சொன்னாங்க, நாங்கள் இதுவரைக்கும் குர்ஆனுடைய இந்த நூலை பார்த்ததே கிடையாது, இந்த நூலை இதுவரைக்கும் நாங்கள் பார்க்கவே செய்யலை, இப்படிப்பட்ட நூலை நாங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறோம். நான் பிறந்து வளர்ந்து 49 வருடங்கள் ஆகின்றது, இன்றைக்கி பெரியவங்களாம் சொல்கிறாங்களே, 80 வருஷத்தில் இப்படிப்பட்ட சோதனையை நாங்கள் சந்தித்தது கிடையாது, நம்ம பள்ளிவாசல் கெட்டியிலிருந்து நாங்கள் பார்க்கின்றேன், காலங்காலமாக பார்க்கிறேன், எங்களுடைய முன்னோர் கூட இப்படி சந்தித்தது கிடையாது என்று நம் முன்னோர்கள் சந்தித்து இருக்கின்றார்கள். அப்பாசியாவுடைய ஆட்சி காலத்திலே எப்படிப்பட்ட சோதனையை, ஆனால் ரஷ்யாவில் அந்த 19 நூற்றாண்டு 49 வயது நிரம்பி இதுதான் குரானா என்று ஆச்சரியமாக கேட்டுவிட்டு, அந்த குரானுக்காக கொடுங்கன நாங்களும் பார்க்கணும், பார்த்து விட்டு சொன்னார், ஓதினார்களாம். அந்த பெண்மணி 49 வயசு பெண்மணி ஓதினார்களாம். சொல்லிவிட்டு அந்த துல்ஃபிகார் சொல்கிறார்கள், அங்கே வந்து அந்த குழுக்களிடத்தில் சொன்னார்களாம், நான் ஒரு ஹாஃபில், குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபில். என் அன்புக்குரிய முகநூல் சொந்தங்களே, என் இஸ்லாமிய சொந்தங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குரானை பார்க்கவில்லை ஆனால் மனனம் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கும் நம்ம சரித்திரத்தை பார்க்கணும். கண்தெரியாதவர்கள் குரானை மனனம் செய்திருக்கிறார்கள் என்று சரித்திரத்தை பார்க்கணும். அன்புக்குரிய முகநூல் சொந்தங்களே, நம்மிடத்தில் குர்ஆன் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பரக்கத்து தான், நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி உள்ளவனாக நாம் மாறவேணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை நமக்கு தந்தரல் புரிவானாக. குர்ஆன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அநியாயக்காரன், அட்டூழியக்காரன், ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி, குர்ஆன் இன்னைக்கு நிறைய இருக்குது. எங்கட நன்றி எப்படி அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்துவது? குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, இபாதத்தின் மூலமாக. அவன் கொடுத்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் சரி, நாம் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட நிலை இருந்தது? ஹசரத் உமர் அல்லாஹு தஆலா அவர்களை மாற்றியதல்லவா, தாஹா மா அன்ஸல்னா அலைகல் குர்ஆன லிதஷ்கா, குர்ஆன் மாற்றியது. ரமலானுடைய காலகட்டத்தில் கூட இன்றைக்கி குர்ஆன் எடுக்காமல் இருக்கிறோம். அதுவும் இன்றைக்கி தமிழகத்தை சார்ந்தவர்கள் நிறையா பேர்கள் உண்மையிலே மனவேதனைப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. குர்ஆன் கூட நம்ம ஓதாமல் இருக்கணுமே, அதுதான் நம்முடைய பரக்கத்தையும் அபிவிருத்தும் எடுத்துவிட்டது. இவ்வளவு பெரிய சோதனையும் நாம் சந்தித்து விட்டோம். இன்றைக்கி குர்ஆன் நிறைய எல்லா வீடுகளிலும் அடுக்கி வைத்திருக்கிறோம், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை, எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கின்றது. பள்ளி வாசல் அடுக்கி வைத்திருக்கணும், ஷோகேஸாக வைத்திருக்கிறோம், வீட்டிலும் ஷோகேஸாக வைத்திருக்கிறோம். ஆனால் எடுத்து பார்ப்பதற்கு நமக்கு மனம் வரவில்லை. போதிகள் பிள்ளைகள் கூட அதை எடுத்து பார்ப்பதற்கு மனம் வரவில்லை. உண்மையிலே மனம் வேதனையாகத்தான் இருக்குகின்றது. குர்ஆன் மட்டும் நம் கரத்தில் இருந்தால், குர்ஆன் மட்டும் கரத்தில் இருந்தால், ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். முஆவியா என்று ஒரு சஹாபி, அவங்க மதீனாவில் மரணித்து விட்டார்கள்.
மதீனாவில் மரணித்தால் என்ன? ஜிப்ரீல் சார் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அவர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்று, அவர்களுக்கு நீங்கள் தொழுகை வைக்க வேண்டும். தொழுகை வைத்து விட்டார்கள். ஹதீஸ் ஷெரீஃபில் வரக்கூடிய செய்தி, இவர்கள் போர்க்களத்தில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தபூக்கு போர்க்களம் என்று நினைக்கிறேன், அந்த போர்க்களத்தில் இருக்கிறார்கள். தபூக்குக்கும் மதீனாவிற்கும் எத்தனை கிலோமீட்டர் என்பது உங்களுக்கு தெரியும், 1000 கிலோமீட்டர் இருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, தொழுகை முடித்து விட்டு இவ்வளோ பெரிய ஒரு மெகுமதியை பெற்றிருக்கிறாய், இவ்வளோ பெரிய ஒரு நியமத்தை பெற்றிருக்கிறாய், என்ன காரணம் என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், யா ரசூலுல்லாஹ், இவர் ஒரு சூராவை நேசிக்கிறார், அல்லாஹ் அதனால் வானவர்கள் நேசிக்கிறார், வானவர்கள் நேசிக்கிறாரால அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் நேசிக்கின்ற காரணத்தினால் நாங்கள் நேசிக்கின்றோம், ஒரே ஒரு சூராவை நேசிக்கினார், குல்ஹுல்லாஹ் சூராவை. என் அன்புக்குரியவர்களே, ஒரு சூராவை நேசித்ததுக்கு இப்படி என்றால் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நன்றி செய்யக்கூடிய அடியானாகவும் இருக்க வேண்டும். நம் கையில் குர்ஆன் இருந்த சஹாபிகளுடைய கேட்பாங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ரசூலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? குர்ஆனை பார்த்தால் நீங்கள் ரசூலை பார்க்க வேணாம், ரசூலை பார்த்தால் குர்ஆனை பார்க்க வேணாம், இதுதான் ரசூலுடைய வாழ்க்கை. ஐஷா அம்மா சொன்ன வார்த்தை, என் அன்புக்குரியவர்களே, நன்றி உள்ள அடியானாக மாற வேணும். அல்லாஹ் தௌஃபிக்கு செய்வானாக, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தரல் புரிவானாக. எந்த காலகட்டத்தில் நாம் விட்டுவிடக்கூடாது, நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேணும். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ரொம்ப காலத்திற்கு பின்னால் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான், ரொம்ப காலத்திற்கு பின்னால், அதற்கு அடி ரொம்ப காலங்கள் கழிந்ததற்கு பின்னால் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், அதனால் நன்றி செய்யாமல் இருந்தாங்களா? இல்லை, நன்றியோடு நடந்து கொண்டார்கள். குழந்தை கொடுத்ததற்கு பின்னாலும் நன்றியை வெளிப்படுத்தினார்கள். எப்படி? குர்ஆன் சொல்கிறது, ஃபலம்மா பல்லக மஹுஷைய காலையாவுனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபுஹுக ஃபன்தூர் மாதா தரா. இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய மகன்கிட்ட சொல்லாங்க, மகனை உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன், ஆசை ஆசையாக பெற்றெடுத்து குழந்தையை பறிகொடுப்பதற்கும் வந்தார்கள், அல்லாவிற்காக நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார்கள் அல்லவா? சரித்திரம் சொல்கின்றது, குர்ஆன் சொல்லக்கூடிய பாடங்கள் அல்லவா? என் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் கொடுத்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் சரி, நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் நிறையா கொடுத்தான், ஹஸ்ரத் யூனுஸ் நபிக்கும் அல்லாஹ் நிறையா கொடுத்தான். ரெண்டு பேரும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டாங்க, யார் காப்பாற்றப்பட்டாங்க? சொல்லுவாங்க, ஆனால் ரெண்டு சப்தமும் கடல் அடியில் இருந்து வந்தது, ஆனால் அல்லாஹ் எந்த சப்தத்தை ஏற்றுக்கொண்டான்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக்கா இன்னி குந்து மினல் லாலிமீன் என்ற சத்தமும் வந்தது, கடல் அடியிலிருந்து வந்தது. ஆனால் அல்லாஹ் யாரை ஏற்றுக்கிட்டான்? ஹஸ்ரத் யூனுஸ் நபியை தான். காரணம் என்ன? நன்றி உணர்வோடு நடந்து கொண்டார்கள், ஃபிரௌன் நடக்கவில்லை, அதனால் அல்லாஹ் கடலில் மூழ்கடித்தான். எல்லோரும் அவர்களை பார்த்தார்கள், கடலில் மூழ்கடிப்பதை. ஆனால் ஹஸ்ரத் யூனுஸ் நபி, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக்கா இன்னி குந்து மினல் லாலிமீன், யா அல்லாஹ் நான் பாவம் செய்துவிட்டேன், அநியாயம் செய்துவிட்டேன் என்று என்ன தோடுகிறதாலே கடைசியாக யார் வெற்றி பெற்றார்கள்? ஹஸ்ரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான். என் அன்புக்குரியவர்களே, என் அன்புக்குரிய முகநூல் சொந்தங்களே, நாமும் நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும், நாமும் சஹாபியாக மாற வேண்டும், நாமும் நபியுடைய ஈமானை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்தரல் புரிவானாக. ரமலான் நம்மை விட்டு விடைபெறுகின்றது, இந்த ரமலானை நாம் சந்தோஷமாக, ரமலான் நம்மை விட்டு விடைபெறுகின்றது, பெருநாள் நம்மை வந்து அடைகின்றது, பெருநாளை அல்லாஹ் சந்தோஷமாக கொண்டாடுவதற்கும் அல்லாஹ் தௌஃபிக்கு செய்வானாக, நாம் செய்த அமலையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக, அதிகமான முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதனையான காலத்திலையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தார்கள், நாமும் அந்த ஈமானை கொண்டு வர வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.